वेलकम बैक टू हैप्पी फिलिंग तमिल इनकी वो एं कुकिंग वीडियोवो ऑर्गनाइजेशन वीडियोवो एमें कहो डाटरो वो नेक पीस कलेक्शनस कुछ ब्रेसलेट एलिए कास्टली क्या रोम मॉडरेट वांगकूड़ अलव ना कामिक पड़े वांगना इत रोम वर्षकूल की 14 इयर्स मुड़ीपोचो इत आलमोस्ट और टू थ्री इयर्स वांगन वरी ना वचरक ना वो शेर पड़ी के वे फर्स्ट पीस पाकपो इत वांगी वन इयर के मेल आगे बैंगलूर वांगण रोम बीट्स पर नालू नालू बीट्स चिन्हदे परेस वरी नेक्वेर इप्ली सूपर इत वो वस्टन अवटफिट रोम नल इक्चुअल नम्बर मिक्स अंड मैच नम्बर एंर ज्वेल एपी नम्बर कॉन्फिडंटा नम्बर எப்படி கேரி பண்ணிக்கிறோன்றதுதான் முக்கியம் ஸோ அதை வந்து எந்த ட்ரெஸ்க்கு வேணால் எதுவும் போட்டுக்கலாம் இப்போ அப்படி தான் இருக்குது இது ஒரு க்ளோஸாக நான் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல நெக்ஸ்ட் பீஸ்க்கு போயிடலாம் செகண்ட் பீஸ் வந்து இது ஒரு சின்ன சின்ன இப்போ நம்ம இந்த ஊசி மணி பாசி மணி விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டேருந்து எடுத்து தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து போத்தீஸ் விமென்ஸ் வேர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம போத்தி ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் உஸ்மான் ரோடில் இருக்குது ஆனால் அங்கே எல்லாமே ரொம்ப நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இருக்குது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இப்படி ஆக்சுவலி இதோடது வந்து இப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் இப்படி இருக்கும் இப்படி இருக்குது ஆனால் வந்து போட்டுக்கும் போது ரொம்ப இது சாரீ கூட போட்டுக்கலாம் இது ஆக்சுவலி ஒரு லாங் ஃப்ராக்குக்கு போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருந்தது 3/4 ஃப்ராக்கோ லாங் ஃப்ராக்குக்கோ இதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி லைட் கிரே ஒரு மாதிரி சில்வர் கலர் கலந்தது ஸோ இது வந்து இந்த கலர்ஸ்லாம் எல்லா கலருக்குமே சூட் ஆகும் எனக்கு ப்ரைஸ் எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாமே மறந்து போச்சு பட் நான் கலெக்ஷன்ஸை மட்டும் காமிக்கிறேன் இது அடுத்தது வந்து ஒரு பேபி பிங்கில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஸ்டட்டும் இருக்குது ஏஞ்சல்ஸ்னு வேலைச்சேரியில் முதல்ல ஷாப் இருந்தது ஆக்சுவலி அண்ணா நகரில் அது ரொம்ப ஃபேமஸ் அண்ணா நகரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் அது வந்து வேலைச்சேரியில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே வந்து இது வாங்கினது இது வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி கல்லாட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பிளேட் மாதிரி ஒரு பீட்ஸ் அதாவது காயின் மாதிரி இருக்குது இதில் வந்து கருப்பு பீட்ஸ் மாதிரி இதுவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது வந்து அந்த யூஸ்வலாக கேர்ள்ஸ்க்கு இப்போ எல்லாமே நல்லா போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு மேட்சிங்கானதோ இல்லை வந்து நார்மலான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் டாப்ஸ் கூட இது நல்லாயிருக்கும் இன்கேஸ் நீங்கள் கீழே வந்து பிங்க் கலந்து போடுறதா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து அங்கே தான் வாங்கினது நெக்ஸ்ட் பீஸ்க்கு போய் இதுவும் நாங்கள் பெங்களூர் போனப்போ வாங்கினோன்னா பெங்களூரில் உண்மையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா இமீடியட் ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் போய் நீங்கள் அந்த இயர் ஃபுல்லாக வாங்கிக்கலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பெங்களூரில் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக நம்ம ஊர்லேயும் இருக்குது நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன் பட் கொஞ்சம் தேடணும் மெனக்கிடணும் இது வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஒரு கடையில் தான் நான் வாங்கினேன் அந்த ஒயிட் பீட்ஸ் வாங்கும்போது இதுவும் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரீக்கும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து ஜீன்ஸுக்கு போட்டுக்கலாம் ரவுண்ட் காலருக்கு கூட போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் போட்டுட்டு இப்போ நான் தான் சொல்கிறேன் பாருங்க என்ன ட்ரெஸ்க்கு வேணால் போட்டுக்கலாம் இதுக்கு தான் இது போடணுன்ற மாதிரிலாம் இப்போ இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி ஆகிடுச்சு இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு நெக்வேர் தான் நெக்ஸ்ட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் சும்மா நார்மல் செயின் மாதிரி இதில் வந்து மூணு நிலா ஹாஃப் மூன் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துட்டு இங்கே சும்மா ஒரு கருப்பு பீட்ஸ் திருப்பி இந்த செயின் டிசைனே இங்கே ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்காங்க இதுவும் பெங்களூரில் வாங்கினது தான் இதெல்லாம் கூட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு போட்டுக்கலாம் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் இது ஒரு நல்ல கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் இது வந்து ஒரு சோக்கர் ஜீன்ஸுக்கெலாம் கூட பசங்க போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான் இது வந்து 20 ருபீஸோ 30 ருபீஸோ தான் இது என்னோடய டாட்டர் சும்மா ஏதோ எல்லோரும் இது போடுறாங்கன்னு சொல்லி கேட்டேன் வாங்கி கொடுத்துரு இது லோக்கல் ஷாப் தான் இதுவும் ஒரு சோக்கர்லேயே சும்மா ஒரு லேஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் லேஸில் வந்து ஒரு முத்து மாதிரி இது கொஞ்சம் 45 ருபீஸ் என்னமோ இது லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் இதுவும் அவள் வாங்கி கூட இதை வந்து இது ஆக்சுவலி நம்ம டாலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த இது இதில் இருக்குது ஸோ இதுவும் வந்து லோக்கல் ஷாப் வேலைச்சேரியில் தான் வாங்கினேன் இது 45 ருபீஸ் ஏன்னா இது பில் இருக்குது இன்னும் போடலை அவள் அதனால் இது கொஞ்சம் புதுசு லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கினது அடுத்தது பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல பச்சை இது வந்து இந்த பாசிமணி
விற்கிறாங்க பார்த்தீங்களா, அடையார் பக்கத்தில் சிக்னலில் வாங்கினது. இதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க, 50 ரூபாய்க்குள்ளே தான் இது. யூஸ்வலாக அந்த மாதிரி அலங்கிட்ட நான் பேரம் பேச மாட்டேன், ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன வயசில் சில்க் காட்டன் பாவாடை சட்டை, நார்மல் பட்டு பாவாடை கூட அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கலர் போட்டால். இது நம்ம சாரீ கூட பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்குது. இது இப்படி நம்ம முறுக்கிக்கலாம், முறுக்காமல் கூட ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப நல்ல ஒரு கலர். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அடுத்ததும் அதே தான், ஆனால் வந்து இதில் வெள்ளைக்கருப்பு என்ன அழகாக இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இது ஆக்சுவலி வாங்கி வந்து கண்டிப்பாக இவன் வந்து ஃபஸ்ட்டோ செகண்டோ ஆல்மோஸ்ட் 7-8 வருஷமே இருக்கும் அந்த பச்சையும் இந்த வெள்ளைக்கருப்பும் வாங்கினது. இது எல்லாமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். இந்த மாதிரி பாசிமணி இதெல்லாம் அவங்க வெளியில் போகிறப்ப நல்லாயிருக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சாரிக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த ஹைதராபாத் பேர்ல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த எக்ஸிபிஷனில் வாங்கினது. சென்னை நிறைய எக்ஸிபிஷன் நடக்கும் பார்த்தீங்களா, சென்னையை சுற்றி ட்ரேட் சென்டர்னு இருக்குது பாருங்கள், அங்கே தான் இந்த வாங்கினது. இதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது, சேர்த்தியை நான் காமிச்சிட்றேன். இதுவும் பாருங்கள், இதுவும் எங்கள் அம்மா ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது தான். ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் மீடியம் சைஸ். அவங்க அங்கே தான் வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த ரெண்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து என் டாட்டருக்கு வந்து அவங்களுக்கு பொண்ணு கிடையாது, ஸோ பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்து ஏதோ ஒரு பர்த்டேக்கு இது ரெண்டும் கிஃப்ட் பண்ணாங்க. இதுவும் நல்ல ஒரு பேர்ல் தான், இது கூட பண்ணி கூட ஒரு 6-7 வருஷம் இருக்கனா பாருங்கள், புதுசாகவே இருக்குது. யூஸ்வலாக நான் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன், அது என்ன பெரிய காஸ்ட்லியாக பட்டு சாரியும் சரி, அது ஒரு 5 ரூபாய் பொருளாக இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது வரும், ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள். கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரேர் கலராக இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இது வந்து இந்த நந்தம் பாக்கம் இருக்குது பார்த்திங்களா, ட்ரேட் சென்டர். நம்ம ராமாவரம் தாண்டி போரூர் போகிற வழியில் இருக்குது, அது கொஞ்சம் ட்ரேட் சென்டர். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது கொஞ்சம் தெரியும், ஏன்னா அடிக்கடி அங்கே எக்ஸிபிஷன் போடுவாங்க. நல்ல காஸ்ட்லியான லெதர் கூட்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும், சோஃபா செட் எல்லாமே இருக்குது, இந்த மாதிரி ஆக்சசரிஸும் கூட வரும். ஸோ அங்கே தான் எங்கள் அம்மா ஒரு பொங்கல் அப்போ போனப்போ இது வாங்கினாங்க. இதுவும் வந்து ஒரு 150 என்னமோ சொன்னாங்க. இது கூட வாங்கி ஒரு 8-9 வருஷம் ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இங்கே எங்கள் ஃப்ளாட்லேயே ஒருத்தர் கொஞ்சம் சேல் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது எல்லோ பாருங்கள், சின்ன எல்லோலேருந்து பெரிய எல்லோ மாதிரி, அதில் வந்து இந்த உள்ளே வந்து கிரே கலர் ஒரு டிசைன் மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்ல கிரேவும் எல்லோவும் நல்ல காம்பினேஷன். அங்கே வாங்கினேன் இது நான். இது வந்து சிங்கிள் லேயர் தான், பெருசாகவும் போட்டுக்கலாம், ஆனால் பெருசாக போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. இதுவும் நான் அந்த என்னோடய ஒரு ஃப்ளாட்மேட் கிட்ட தான், ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட தான் வாங்கினேன். அதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சேல் பண்ணுறவங்ககிட்ட தான் வாங்கினேன். இதுவும் நல்ல கலர் காம்பினேஷன், பிங்க்கு சாண்டில். என்னென்ன எதுக்கு கொஞ்சம் நிறைய ஆக்சசரிஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, என் டாட்டர் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஃபுல்லாக கலர் ட்ரெஸ் தான், அல்லாமல் அவங்க ஸ்கூலில் நிறைய கலர் ட்ரெஸ் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் பொம்பளை புள்ளன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கி ஆனால் கண்டிப்பாக இது வாங்கி கூட ஆல்மோஸ்ட் 7 வருஷம் இருக்கும், ஃபஸ்ட்டோ என்னமோ படிக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு வாங்கினது, பட் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுவும் அவங்கக்கிட்ட வாங்கினது தாங்க, ஒரு மாதிரி கிரேஷ் கலர், எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, கிரேஷ் கலந்த கலரு, சில்வர் கிரே மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எலிஃபென்ட் கிரே தான் கரெக்டு. அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் ஒயிட் பீட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இதுவும் அவங்கக்கிட்ட வாங்கினதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் இதை பார்ட் ஒன்னாக இதை முடிச்சிடுறேன். பார்ட் ஒன் ஹேங், அதாவது எப்படி சொல்கிறதுனா நெக்வேர் கலெக்ஷன்ஸ்னு இந்த வீடியோ போட்டுடுறேன். பார்ட் டூவில் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம்.